பழனி அருகே பட்டியலின மக்கள் செல்வ விநாயகர் மற்றும் உச்சி காளியம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலாணி நம்மளோடு இணைந்திருக்கிறார். ஜெயலாணி, விரிவான தகவல் பதிவு செய். மாவட்டம் பழனி அருகே உள்ள பட்டியலின மக்களைச் சேர்ந்த மக்களை செல்வ விநாயகர் மற்றும் உச்சி காளியம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானது பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் முழு பின்னணி கொடுத்தமேயானால் திண்டுக்கல் மாவட்டம் சித்தரவு கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஓர் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்ததாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காலப்பட்டு ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 250க்கு மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலிலும் சித்த விநாயகர் கோயிலும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். ஆனால் எங்கள் குறிப்பிட்ட பட்டியலின சமூகத்தினை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு அங்கிருக்கக்கூடிய உயர் வகுப்பினரை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக எங்கள் சமூகத்தினரை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் இணைந்து பல்வேறு முறை போராட்டம் நடத்தியும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் தரப்பிலும் பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் எங்களது பட்டியலின சேர்ந்த மக்களை வந்து கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பது போல் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனுவானது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர்கள், கடவுள் வழிபாடு செய்பவர்களில் எந்த விதமான சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, அதை மீறி சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறி செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போல் அரசு தரப்பு வழக்கறிஞர் திலக்குமார் கடுமையாக வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து இதனை பதிவிட்டுக் கொண்ட நீதிபதிகள் பட்டியலின மக்கள் செல்வ விநாயகர் மற்றும் உச்சி காளியம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கியும் இது தொடர்பாக உயர் வகுப்பினரை சேர்ந்த அதாவது எதிர்மனுதாரராக இருக்கக்கூடிய ராமசாமி சின்னசாமி உட்பட மோதி ராம் ஆகிய மூவரிடம் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் மதுரை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது போல் உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. ஜெயலலிதா.